ஹாய் ஹலோ காய்ஸ், ஜெயம் ரவி அவருடைய விவாகரத்து விஷயத்தில் எதுக்கு விக்ரம் சார் அவர்கள் இப்போ தலையிடுறாரு அப்படின்ற விஷயம் தெரில. பட் அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து வேணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, எனக்கு தெரியாமல் தான் இந்த ஒரு முடிவை ஜெயம் ரவி அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்களுக்கு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமியார் வீட்டில் பெருசாக மரியாதை இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சுயமாக யோசிக்கவோ இல்லை எந்த ஒரு விஷயமும் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களும் கசிஞ்சிட்ருக்கு. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆர்ஜி ரவி இவருடைய ஒய்ஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன்லையும் ஒரு படம் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறதாலையும் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து என்னால் டார்ச்சர் தாங்க முடியல, ஸோ அதனால் நான் டைவர்ஸ் வாங்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தில் விக்ரம் சார் எங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விக்ரம் சார் அவர்கள் இதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஜெயம் ரவிக்கிட்டே ஏதாச்சும் பணம் வேணும், கொஞ்சம் ஏதாவது செலவு வேணும்னு கேட்டால் கூட என்கிட்ட இப்போ கிடையாது, ஆர்த்திக்கிட்டே வேணால் நான் வாங்கித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளமாக இருந்தார். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு விக்ரம் சார் அப்போ பேசின விஷயங்கள். ஸோ இதனால் விக்ரம் சார் பேசின விஷயங்கள் பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு பழைய விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஜெயம் ரவி அவர்கள் இன்ன வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது எனக்கு கண்டிப்பாக விவாகரத்து வேணும் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்லேயே ஒரு ஓப்பனாக சொல்லியிருக்கிறது பாடகி கெனி அவங்க கூட என்ன சம்மந்தப்பட்டு பேசாதீங்க, அவங்க ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு பேசி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவும் யாரும் பேச வேணாம் அப்படின்னு மாதிரியும் நான் விவாகரத்தை வாங்க போகிறது உறுதி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியோட குடும்பத்தால் தான் ப்ராப்ளம் இருக்குன்ற விஷயத்தும் நமக்கெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விக்ரம் சார் பேசின விஷயம் என்னன்ற விஷயத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.